கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எனது உரையினை ஆற்றுவதற்கு முன்னர் எனது வேண்டுகோள், எம்மை பிரிவினைவாதிகளாக இனவாதிகளாக பயங்கரவாதிகளாக பார்க்காதீர்கள். எமது இனம் சார்ந்த, எமது பிரதேசம் சார்ந்த, எமது மக்கள் சார்ந்த, அவர்கள் தேவைகள் சார்ந்த, அவர்கள் வாழ்முறைமை சார்ந்த விடயங்களை எடுத்துரைத்தால் எம்மை பிரிவினைவாதி, பயங்கரவாதி, இனவாதி, இவர்களை பாராளுமன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும் என இந்த உயரிய சபையில் சில பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் உட்பட பலரும் உரையாற்றுகின்றீர்கள். இது எனக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கின்றது. இது உங்கள் அறியாமையா என ஐயுற தோன்றுகின்றது. தயவு செய்து உலக விடுதலை போராட்ட நாயகர்களின் வரலாற்றை இதே சுத்தியோட உங்கள் அறிவு கண் திறந்து நோக்குங்கள். ஆயுத புரட்சி மூலம் மக்கள் விடுதலையை நாடிய எத்தனையோ தலைவர்கள் காலப்போக்கில் ஜனநாயக வழிவந்தமை உலக வரலாறு. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்க நெல்சன் மண்டேலா, பாலஸ்தீன யாசிர் அரபாத், இந்தோனேஷிய ஆட்சிய மாநில தலைவர் ஹசன் டி டிரோ சில உதாரணங்களாகும். எமது நாட்டில் கூட 1971 ஆயுதம் தூக்கி பின்னர் ஜனநாயக வழிவந்த ஏவிபியினரை அன்று பயங்கரவாதிகள் என்றே அழைத்தனர். இன்று அவர்கள் மீது அப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தினை நீங்கள் எவரும் பிரயோகிப்பதில்லை. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. ஆனால் ஆயுதமேந்தி பின்னர் ஆயுதத்தை கைவிட்டு வாக்குரிமை மூலம் இந்த உயரிய சபைக்கு வந்து நாம் உரையாற்றும் போது எம் மீது மட்டும் ஏன் உங்கள் குரோதம், ஏன் உங்கள் ஓரவஞ்சனை, ஏன் உங்கள் கண்மூடிய பார்வை? உங்கள் மனக்கதவை திறவுங்கள், உண்மையை உணருங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அத்தகைய பார்வையுடையவராக இருக்க மாட்டார் என நம்புகின்றேன். அவர் ஒரு இளைஞர், கற்றவர், புத்தியுள்ளவர், நல்லதொரு விளையாட்டு வீரர். இளைஞரது எண்ணங்கள், அபிலாஷைகள், தேவைகள், ஏக்கங்கள், இலக்குகள், அதற்கான தடைகள் என்ன என்பதை நன்கு அறிந்து புரிந்தவர். அந்த வகையில் அவர் ஒரு நடுநிலைவாதியாக நின்று நிதானித்து எமது நிலைப்பாட்டை புரிந்து கொள்வார் என்று நம்புகின்றேன். அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட. எனவே ஒரு தரப்பினர் கருத்துக்களை மட்டும் கேட்டு தீர்மானம் எடுக்க மாட்டார், இரு தரப்பு கருத்துக்களையும் கேட்டு தனது தீர்மானத்தை எடுப்பார் என்றும் நம்புகின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது நாட்டின் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்தனமான துறையாக இருக்கக்கூடாது. இது ஒரு விஞ்ஞான பூர்வமான துறையாக மாற்றப்பட வேண்டும். இத்துறையில் இன, மத, மொழி, பிரதேச மற்றும் பாடசாலைகள் சார்ந்ததாக மட்டும் இருக்கக்கூடாது. இன்று இத்துறையில் இத்தகைய பார்வை ஒன்று இருக்கின்றது. இது மாற்றப்பட வேண்டும். திறமைகள் இனங்காணப்பட வேண்டும், ஊக்குவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு சூழல் இளைஞர்கள் சுதந்திரமாக விளையாட்டுத்துறையில் ஈடுபடும் வாய்ப்பை நல்கவில்லை. ஆனால் யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 11 ஆகிவிட்டன. யுத்தத்தை வென்று சிங்கள மக்களின் மனதை கொள்ளை கொண்ட நீங்கள் அதன்பின் எம் தமிழ் மக்களின், தமிழ் இளைஞர்களின் மனங்களை கொள்ளை கொள்ள என்ன செய்தீர்கள் என்பதை உங்கள் மனச்சாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் முடிந்ததும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கின் அபிவிருத்திக்கு வெளிநாடுகள், சர்வதேச நிதி நிறுவனங்கள் கடனாகவும் நன்கொடையாகவும் பல மில்லியன் ரூபாய்களை தந்துதவின. இவை வடகிழக்கில் சாதித்தது என்ன? முறையான ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த தடகள போட்டிகளை, கிரிக்கெட் போட்டிகளை நடத்தக்கூடிய ஒரு மைதானம் வடகிழக்கில் உள்ளதா? பெயருக்கு வடக்கில் துரையப்பா விளையாட்டரங்கு, கிழக்கில் திருவோணமலையில் மக்சியர் விளையாட்டரங்கு, மட்டக்கிழப்பில் பெபர் விளையாட்டரங்கு என்று கூறுவீர்கள். இவரின் உண்மை தொழில்நுட்ப தரம் என்ன? இதை நான் குறையாக கூறவில்லை, குறை கூறும் நோக்கமும் எனக்கில்லை. எமது கௌரவ அமைச்சர் அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் கூறுகின்றேன். எமது விளையாட்டுத்துறை வடகிழக்கில் நிமிர வேண்டும் என்பதற்காகவே கூறுகின்றேன். இத்தனைக்கும் யுத்தம் முடிவுற்றதன் பின்னர் வடகிழக்கு இளைஞர்கள் தமது வளப்பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் தேசிய மட்டத்தில் நிலைநாட்டிய சாதனைகள் கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவார்கள் என்று நம்புகின்றேன். தடகளை போட்டிகளிலும் சரி, குழுப்போட்டிகளிலும் சரி, ஏனைய மாவட்ட மாகாணங்களுக்கு சமமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களும் தேசிய வெற்றியில் தமது பங்களிப்பை நல்கி வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டம் கூடை பந்தாட்ட போட்டியில் ஒரு காலத்தில் பிரசித்தி பெற்றது. மட்டக்களப்பு வீரர்கள் கூடை பந்தாட்ட மைதானத்தில் களமிறங்கினால் ஏனைய மாவட்ட வீரர்கள், அதன் பயிற்சியாளர்களுக்கு குலைநடுக்கம் இருந்தது. தேசிய மட்டத்தில் கூடைப்பந்து போட்டியில் பல சாதனைகளை படைத்த மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம்.
தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் விளையாட்டுத்துறை அமைச்சின் விளையாட்டுப் போட்டிகளில் அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கபடி குழுவினர் பல சாதனைகளை புரிந்துள்ளனர். இது மாத்திரமல்ல, தடைகள போட்டிகளிலும் இவர்கள் சாதனைகள் அளப்பரியது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, விளையாட்டுத்துறை தொடர்பாக முக்கியமானவர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் நடுவர்கள். அதேபோன்று விளையாட்டுத்துறை சார்ந்த முக்கியமான நிறுவனங்களாக விளையாட்டுத்துறை சார் கல்வி நிறுவனங்கள் அமையும். இத்துறை சார்ந்த முறையான நிறுவன ரீதியான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டுத்துறை சார்ந்த உயர்கல்வினை மேற்கொள்வதற்கான ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும். அது இன மத மொழி பேதமற்ற முறையில் நிர்வகிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், தேசிய மட்ட போட்டிகளில் வடகிழக்கு மாவட்டங்கள் இலங்கை நேனிய மாவட்டங்களுடன் மோதும் போது பார்வையாளர்களின் நிலைமையும் ஒரு சில நடுவர்களின் நிலைமையும் இலங்கை குழுவினருடன் ஏதோ ஒரு பயங்கரவாத குழுவினர் மோதுவது போன்ற நிலைமைகள் இந்நாட்டில் நடந்துள்ளது. குழு போட்டிகளில் ஒரு சில நடுவர்கள் பக்க சார்பாக நடந்த சம்பவங்கள் இந்நாட்டில் நிகழாமல் இல்லை. சில போட்டிகளில் எமது வீரர்கள் எதிரணியுடன் மாத்திரமல்லாது நடுவர்களுடன் போராடியே தமது வெற்றி கனியை சுவைத்துள்ளார்கள் என்பதனை வேதனையுடனும் கவலையுடனும் இந்த உயரிய சபையில் பதிவு செய்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது விளையாட்டுத்துறை மேம்பட வேண்டுமாயின் விஞ்ஞான ரீதியான துறையாக மாற்றுங்கள். பயிற்றுவிப்பாளர்கள் நடுவர்கள் பூரண பயிற்சி அளித்து சர்வதேச தரம் மிக்கவர்களாக ஆக்குங்கள். குறிப்பாக நடுவர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் முறையாக உளவள ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு இனமத ரீதியான அவர்களின் சிந்தனை களையப்பட்டு எமது நாட்டின் தேசிய அணியினை உருவாக்கக்கூடிய பலம் மிக்கவர்களாக அவர்களை ஆக்குங்கள். விளையாட்டுத்துறை தொடர்பான அமைப்புகள், சங்கங்கள், சம்மேளனங்கள் அரசியல் துறை சார்ந்ததாகவோ வர்த்தகத்துறை சார்ந்ததாகவோ இலாப நோக்கத்துட்பட்டதாகவோ இராது. இத்துறையில் ஆர்வமும் அனுபவம் உள்ளவர்களால் நிரப்புங்கள். விளையாட்டுத் துறையில் நிலவுவதாக கூறப்படும் ஊழல்களை களையுங்கள். நீங்கள் விளையாட்டுத்துறை சார்பாக ஆரம்பத்திலே மேற்கொண்ட முன்னெடுப்புகள் இந்நாட்டின் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தியது. இதை வடகிழக்குக்கும் விஸ்தரியுங்கள். இந்த அமைச்சின் கீழான இன்னொரு முக்கிய நிறுவனம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமாகும். இது ராஜபக்ச யுகத்தில் தகுதியான தலைமைத்துவத்தால் தகுதியான ஆளுமையினால் நிரப்பப்பட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் வடக்கு கிழக்கு தொடர்பாக சில விடயங்களை இவ்விடத்தில் தெரிவிக்க வேண்டியது எனது கடமையும் பொறுப்புமாகும். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உயர்பீடமான இயக்குநர் சபையில் எத்தனை தமிழர்கள் உள்ளனர்? உயர் பதவி அணியில் எத்தனை தமிழர்கள் உள்ளனர்? இயக்குநர்கள் எவருமே தமிழர்கள் இல்லை. மன்றம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து எந்த ஒரு தமிழரும் நியமிக்கப்படவும் இல்லை. இன்றும் மாகாண பணிப்பாளர்களாக கடமையாற்றுவர்களில் 9 மாகாணத்திலுமே எவரும் தமிழர்களாக இல்லை. மாவட்ட மட்டத்தில் உதவி பணிப்பாளர்களாக இருக்கும் சகல தமிழ் அலுவலர்களும் நிரந்தரப்படுத்தப்படாது பொறுப்பளிக்கப்பட்ட, அதாவது கவரிங் நியமனம் பெற்றவர்களாகவே உள்ளனர். சிலர் 10 மேலாக கடமை பொறுப்பின் உள்ளார்கள். சிலர் இளைஞர் சேவை அலுவலர்கள். 20-30 வருடங்களுக்கு மேலாக பதவி உயர்வற்ற நிலையில் தாம் நியமனம் பெற்ற பதவியிலேயே ஓய்வினையும் நாடியுள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் முறையான கவனம் எடுத்து அலுவலர்களின் பதவி உயர்வு முறைகளை ஏற்படுத்த வேண்டும். இம்மன்றத்தின் சார்பில் வடகிழக்கின் பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் பயிற்சி நிலையங்கள் முறையான பௌதீக ஆளணி வளங்களுடன் பிரதேசங்களுக்கு பொருத்தமான பயிற்சி நெறிகளுடனும் பிரதேச இளைஞர் ஜுவதிகளை ஈர்க்கத்தக்க திறனுடனும் இயங்குவதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். முக்கியமாக இன்று தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப வகையில் பயிற்சி நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். முறையான கல்வி தரத்தினை பூர்த்தி செய்ய முடியாத இளைஞர்கள் தொழிற்கல்வி ஊடாக தேசிய தொழில் சார் தரத்தினை பூர்த்தி செய்வதற்கு உரிய நடைமுறைகளை பேண வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இத்தகைய நிலைமைகள் சீராகும் போது எமது இளைஞர்கள் தேசியத்திற்குள் தாமாகவே உள்வாங்கப்படுவார்கள். எமது இளைஞர்களின் மனங்களை நீங்கள் வெல்ல வேண்டும். தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோம் என்ற அவர்களின் சிந்தனைகளை நீங்கள் மாற்ற முயல வேண்டும். இவை நடைபெறும் நமது நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களால் சுபிட்சமடையும். இது இளைஞராக இருக்கும் அமைச்சர் உங்கள் கையில் இருக்கின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கிராமிய வளங்கள், பிரதேச நீர் வளங்கள் தொடர்பாக நான் கூறுவது என்னவெனில், ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைவரும்
சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு உரிமை உடையவர்கள். இது சர்வதேச சமவாயங்களின் ஏற்பாடும் கூட. ஆனால் கடந்த காலங்களில் எமது பிரதேசத்தில் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்த அரசியல்வாதிகளின் முறையற்ற சிந்தனையால், பிரதேச வேறுபாட்டால், அவர்களது பதவிகளின் அழுத்தத்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் பிரதேச மக்களின் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான உரிமம் முற்றாக மறக்கப்பட்டது. எமது மாவட்டத்தின் உன்னிச்சை குளத்தை ஒட்டிய குடிநீர் திட்டம் அப்பிரதேசங்களில் வாழும் எமது மக்களின் பாவனைக்கு உட்படுத்தப்படாது. பல மைல் தூரம் குழாய் மூலம் கொண்டுவரப்பட்டு பாவனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்பிரதேச மக்கள் தமது அருகில் இருக்கும் உன்னிச்சை குளத்து நீரை கண்ணால் மட்டும் காண்கின்றனர். ஆனால் தாமோ வாய்க்கால்களிலும் துறவுகளிலும் உன்னிச்சை குளத்து நீரை கண்ணால் மட்டும் காண்கிறார்கள். ஆனால் தாமோ வாய்க்கால்களிலும் துறவுகளிலும் தூய்மைப்படுத்தப்படாத நீரையே தமது குடிநீராக கொள்கின்றார்கள். இந்நிலைமை தூய்மைப்படுத்தப்படாத குடிநீராக இந்நிலைமை தொடர்பாக இத்துறையின் கௌரவ அமைச்சர் தமது கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் உன்னிச்சை குளத்திற்கு குளத்தடியில் வசிக்கும் மக்களுக்கு பவுனதீவிலிருந்து பின்புறமாக நீர் தள்ளப்பட்டு ஒரு சில பிரதேசங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், அந்த உன்னிச்சை பிரதேசத்தில் ஒரு சிறிய பிளான்ட் ஒன்று அமைத்து அப்பிரதேச மக்களுக்கு சுத்தமான நீரை கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 600,000 மக்கள் வாழ்கின்றார்கள். தற்போது சுத்தமான குடிநீரை 2.5 லட்சம் மக்களே பெறுகின்றார்கள். அதாவது 35 எம்சிஎம் தண்ணீர், குடி தண்ணீருக்கு மேற்பட்ட தண்ணீர் இன்று உன்னிச்சை குளத்தில் இருந்து 12 சென்டிமீட்டர் தண்ணீர் மாத்திரமே எடுக்கப்படுவது மாத்திரமல்லாமல், 3 எம்சிஎம் undertake that project where we will be taking water from Onnichi and covering the entire Batikalo district within the next 2-3 years. You can't get that all the water from that Onnichi tank there. You have to upgrade at least 2 feet Onnichi tank, then you can get another 2-3 MCM drinking water. You have to develop other tanks also in Batikalo. So I am explained to that. And design. Okay. Matter is now being studied and designed. Within the next 2-3 years, these will be done. And every household in Batikalo will have water. Okay. I assure you. All right. I have to tell you. Another 3 MCM தண்ணீர் அம்பாறை மாவட்டத்திலிருந்து களுவாஞ்சிக்குடி, கல்லாறு, துறைநீலாவணை, மண்டூர் போன்ற பிரதேசங்களுக்கு உள்வாங்கப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன், தற்போது பிரான்ஸ் நாட்டு அபிவிருத்தி நிறுவனம், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை அரசின் நிதி பங்களிப்புடன் முந்தானை 6 ஆற்றுப்படுக்கை அபிவிருத்தி திட்டத்தில் உருகாமம் கித்தூர் குளங்களை ஒன்றிணைத்து 57 எம்சிஎம் தண்ணீர் கொள்ளளவுள்ள ஒரு குளமாக அந்த குளத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்குள்ள அதிகாரிகளின் கணக்கெடுப்பின்படி அந்த உருகாமம் கித்தூள் குளத்தை 90 எம்சிஎம் தண்ணீர் கொள்ளளவுள்ள ஒரு குளமாக மாற்றியமைக்க முடியுமாயின், அங்கிருந்து கூட 20 எம்சிஎம் தண்ணீர் குடிநீருக்காக பயன்படுத்தப்படலாம். அதற்கும் மேலாக கோரளைப்பற்று வடக்கிலே கட்டுமுறிவு, கிருமிச்சை, மியான் குளம், வாகனேரி போன்ற குளங்களும் அங்கு இருக்கின்றது. அந்த பிரதேச மக்களுக்கு அங்கு ஒரு பிளான்ட் அமைத்து குடிநீரை வழங்குவோமானால், எதிர்காலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்திக்காக தேவைப்படும் நல்ல தண்ணீர்கள் கூட அங்கிருந்து எடுக்கலாம். குறிப்பாக ஒரு ஐஸ் ஃபேக்டரியோ ஏனைய தொழிற்சாலைகளோ நிறுவ வேண்டுமானால் குடிநீர் கொடுக்க வேண்டும். அப்படியாயின் அந்த குளங்களை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த குளங்களிலிருந்தும் போதிய அளவு தண்ணீரை எடுக்கலாம். அதற்கு மேலாக மட்டக்களப்பிலே ஒரு பெரிய வாவி இருக்கின்றது. இலங்கையிலே 2வது நீளமான 85 கிலோமீட்டர் நீளமுள்ள வாவி. அந்த வாவி கூட சுத்தமான குடிநீரை கொண்டுள்ளது. ஆனால் அதற்கு ஒரு வித்தியாசமான பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அங்குள்ள பொறியியலாளர்கள் கூறுகின்றார்கள். அதன் மூலமாக குடிநீரை பெற்றுக் கொண்டால் போதிய அளவு குடிநீரை மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீரை எதிர்காலத்திலே சுகதேகிகளாக அந்த பிரதேச மக்கள் வாழ்வதற்கு அப்பிரதேச
அப்பிரதேச மக்களின் குடி தேவை குடி தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் உறுதி பூண வேண்டும் என்று be visiting Batticaloa district. I hope you will be present. I will let you know where we will discuss with all our officials how we shall provide the water to all people in Batticaloa. We will meet there and discuss. We will meet there and discuss. சம்பந்தப்பட்ட அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மேலாக பிரதி சபாநாயகர் அவர்களே மாற்று வலு தேவை தொடர்பாக இன்று பரவலாக உணரப்பட்டு பேசப்படுகின்றது. எமது வலுவான நீர்மின் சக்தியினை மாத்திரம் நம்பியிருப்பதன் காரணமாக நாம் வறட்சிக்காரங்களின் மின் தடைகளை வடகிழக்கு உட்பட நாடு முழுவதும் எதிர்நோக்குகின்றோம். இது தேசிய பொருளாதாரத்திற்கும் தேசிய உற்பத்திக்கும் ஒரு சவாலான பிரச்சனையாக இருக்கின்றது. நீர் மின்வெல் முறையாக தொடர்பான முயற்சிகள் முறையான திட்டமிடலுக்கு உட்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் குறிப்பாக கிராமிய மின்வட்டத்தில் இருந்து இது ஆரம்பிக்கப்பட வேண்டும். முறையான இலக்கு நோக்கிய திசையில் இத்திட்டம் பயணிக்க வேண்டும். குறிப்பாக இத்துறையில் லஞ்ச மூலம் தலை தூக்காது கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனிக்க வேண்டும். இதன் மூலம் நமது நாட்டின் சக்தி வளம் பூரணமாக தடையற்ற பயன்பாட்டுக்கு உட்படுத்த வேண்டும். இறுதியாக எமது நாட்டின் அபிவிருத்தி சவால் மிக்கதான முக்கியமான சில துறை தொடர்பாக எனது அவதானத்தையும் பார்வையினையும் இவ்வுயரிய சபையில் எனது உரையின் மூலம் பதிவு செய்திருக்கின்றேன். எனது உரையின் உண்மைத்தன்மையை மாத்திரம் கருத்தில் கொள்ளுங்கள். நமது நாட்டிற்கு சுபிட்சமான எதிர்காலத்தினை ஏற்படுத்துவதில் உங்களுக்கு இருக்கும் அதே பொறுப்பும் கடமையும் எங்களுக்கும் உள்ளது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நீங்களும் எமது எண்ணங்களை உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு எனது உரையினை முடிக்கின்றேன். நன்றி.